பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். மழை பெய்தால் பக்தர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்கலாம். ஜெயலானி, பிரதோஷத்தை முன்னிட்டு மக்களோட வருகை தற்போது எந்த அளவுக்கு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? ஐஸ்வர்யா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாலியம் கோயில் தரைமட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் உள்ளது. இந்த கோயிலில் தற்போதும் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி என அழைக்கப்படுகிறது. சதுரகிரி கோயிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2015 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 8 பக்தர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து சதுரகிரி கோயிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை 4 நாட்கள், பௌர்ணமி 4 நாட்கள் என மொத்தம் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு இன்று முதல் சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல 4 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று பிரதோஷம் என்பதால் சதுரகிரி கோயிலுக்கு அதிகாலை முதலே 100 கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பக்தர்கள் உடல் பரிசோதனை செய்த பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் முகக்கவசம் அணிந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சானிடைசர் கொண்டு கை கழுவிய பின்னரே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் அதிகாலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி லேசான மழை பெய்தாலும் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் பக்தர்கள் திணிப்பை அனுப்பப்படுவார்கள் எனவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஐஸ்வர்யா.